அவர்களுக்கு தெரியும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பிறப்பதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால பிறந்தவர் தான் இவர். யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர சின்ன சாச்சா, அதாவது சாச்சா ரசூலுல்லாஹி பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முந்தி பிறந்தார் அவர். அப்படின்னா சாச்சாலே மிச்சம் நெருங்கினவரால் அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு இப்ப அபூ சுஃபியான் அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி தான் இருந்தாங்க. அப்பாஸ் பாக்குறாரு, எப்படியாவது மக்காவுக்கு செய்தி அனுப்புவோம், ஒன்றுக்கும் இல்ல செய்தி அனுப்பி எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க, அப்ப சண்டை எடுக்கிற வரவானம். இப்படி படையோட ரசூலுல்லாஹி வராங்க, ரசூலுல்லாஹி வித்திட்டாங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம் படைகிறாரு. தண்ட ஒரு நானட மகன் தானே, அவர் பாக்குறாரு இவ்வளவு பெரிய படை முகமதுக்கா அப்படி நினைக்கிறாரு. அப்ப அப்பாஸ் நினைக்கிறாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கட்டும், நியூஸ் அனுப்புவோம்ன்றாங்க. நியூஸ் அனுப்போம் தேடி போனா இரவுல போறாங்க, போனா ரெண்டு பேர் பேசிக்கிறது கேக்குது. கொஞ்சம் தூரம் போறா மருந்து ஒரு தூரத்துக்கு போறாங்க, தூரத்துல இந்த ரசூலுல்லாஹோட படைகளை பார்த்து கொண்டு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்காங்க. புதைல் இப்னு வரக்காவும் அபூ சுஃபியானும் பேசிட்டிருக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா பாருங்க. அதாவது புதைல் இப்னு வரக்கா, ஹக்கீம் இப்னு ஹிசாம், அது போல இவர் யாரு இந்த அபூ சுஃபியான், இந்த 3 பேரும் பேசிக்கொண்டிருக்காங்க. அப்ப இப்படி பேசிட்டு இருக்க ஒரு கேட்டுக்காரு, இவர் சொல்றாரு யார் இப்படி அபூ சுஃபியான் சொல்றாரு, மார் ஐத்து கல்லைலத்தி நீரான கத்துன் வலாஸ்கர், இன்றைய இரவுல இந்த படம் மாதிரி இந்த தீமூட்டங்கள் மாதிரி நான் கண்டதே இல்லை வாழ்க்கையில் என்றாரு. இப்படி ஒரு கிரௌட நான் கண்டதே இல்லை என்றாரு. அபூ சுஃபியான் பேசிட்டு அப்பாஸ் தூரத்தில் கேட்டுக்கிட்டு அந்த ரகசியமான பேச்சு போகுது. இங்கிருந்து வந்து பார்த்துட்டு அவர் வந்து மெதுவா பார்த்துட்டு என்ன நடக்கு, வேண்ட பேர் பாதுகாப்பு அடைஞ்சார் தானே, அதனால பார்த்துட்டு சாபாக்கள் யாருக்கும் தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, அதாவது இது வல்லாஹி ஹுசா, இது ஹுசா கோத்திரமா தான் இருக்கணும், இது ஹுசா கோத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அபூ சுஃபியான் சொல்றாரு ஹுசா அக்கல்லு அதல்லு மின் அன் தகூன ஹாதிஹி நீரானுஹா வாஸ்கருவா ஹுசா கோத்திரமும் இப்படி கிரௌடா அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை இவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போடுறாரு அபுல் ஃபதில் ஃபதில் வாப்பவாடு இருக்கிறாங்க அபுல் ஃபதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ்வின் மகன் இருந்த மாதிரி இப்போ ஒரு அப்பாஸ் சொல்லுவோமே அபுல் ஃபதில் அன்றாங்க ஓன்னு சொல்றாங்க குல்து இவர் சொல்றாரு அதாவது குல்து நாம் அஹமத் சொல்றாரு அப்ப மாலக் என்ன விஷயம் இங்கே இருக்கிறாங்க அவர் சொல்றாரு பிதாக்கு அபி வ உம்மி என தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாட்டும் இந்த பேச்சில் அரபியோட வார வளமை சொல்லி போட்டு சொல்றாரு ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னாஸ் இவங்க நின
இது ரசூலுல்லாஹி அவங்கட சஹாபாக்களும் நெருப்புக்களோடு வந்து நிக்கிறாங்க சொல்லி போட்டு சொல்றாங்க. குறைசிகளுக்கு இப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்கடா மோசமான காலைதான்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்கடா மோசமான காலை பொழுதுதான் என்று சொல்லி அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே அவர் என்ன கேக்குறார் தெரியுமா, ஃபிதாக்க உம்மி வாபி, அல்லாஹ் என் தந்தையோ தாய் உங்களுக்கு அர்ப்பணம் ஆட்டி இப்ப என்ன செய்யறதுன்றாரு. அப்பாஸ் எல்லாம் கேக்குறாங்க இப்ப என்ன செய்யறது, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. கேட்டவர் சொல்றாரு, இவர் திருப்பி சொல்றாரு அப்பாஸ் எல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா களத்தை வெட்டிடுவாங்க, உங்கள களத்தை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. என் குதிரை என் கழுதை மேல ஏறுங்கன்றாங்க, ஏத்துறாங்க அவர் பின்கால ஏத்திட்டு வாங்க ரசூலுல்லாஹி கிட்ட போகமாட்டாங்க. இவர் வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன். இவர் ஆசை என்ன, அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரணும். அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருது இந்த நோக்கத்தோடு ஏத்துறாரு கழுதையில. ஏத்திக்கண்டு போறாரு கழுதையை தூக்கிட்டு போறாரு, கழுதையோட போறாரு. போனா இவர் வந்த ரசூலுல்லாஹோட கழுதையில தான், அப்பாஸ் வெள்ளை கழுதையில வந்தாங்க. இந்த கழுதையில போகக்குள்ள ஒவ்வொரு நெருப்பு கூட்டமா தாண்டி போகணுமே, ஒருத்த தீ போட்டிருப்பாங்க நீங்க ஒரு கோத்திரம் இருக்கும், அடுத்த தீ முட்டிப்பாங்க ஒரு கோத்திரம், இப்படிதான் படை அப்படி புல் படை இருக்குது. இவர் போறாரு, அப்ப அப்பாஸ் பார்த்துட்டே விட்டுறாங்க. இப்படியே போக போக உமர் ரதிலான் நிக்கிறாங்க, எழுப்பிட்டாங்க உமர் ரதிலான் கிட்ட வராங்க. அப்பாஸ் அஸ்லாம் இது யார் நினைக்கிறாங்க, அபு சுஃபியான். உமர் அபு சுஃபியானா, எந்த ஒரு ஒப்பந்தமும் முயற்சியும் இல்லாம அகப்பட்டதற்கு எல்லா பூலும் அல்லாஹ்வுக்கு என்றாரு அப்படியே சொல்றாரு. அபு சுஃபியான் பார்த்து சொல்றாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம விட்டாரு. பின்னாலே வர அரசு பாருங்க, அந்த உமர்லாவோட உள்ளத்துல எப்படி பிடிச்சிருக்கு இஸ்லாம் தெரியுமா, ஒன்றுமே அவர் குழந்தைகளே. அபு சுஃபியானா பின்னாலே வராரு, தொடர்ந்து போறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நான் எனது கழுதையை வேகமாக ஓட்டினேன், உமர் வெட்டிக்காரனா, நான் வேகமாக போனேன் ரசூலுல்லாஹி கிட்ட, ரசூலுல்லாஹி கிட்ட வரைக்கும் வேகமா போனேன், கிட்ட வரைக்கும் வராரு. அங்கே வந்து மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் அபு சுஃபியான் அப்படிட்டாரு யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்க.
எப்படி ஒரு வசனமா இருக்கணும்? திருப்பி திருப்பி சொல்ற உமர் ரலியல்லாஹு அப்பாஸ் சொல்றா, யார சொல்லல, நான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரனா அன்னைக்கு ஒரு உமர் ரலியல்லாஹு ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது எப்படி நேர்மையா பேசினாரு உமர் ரலியல்லாஹு, அதாவது நான் அப்பாஸ் கூட்டிட்டு வந்துட்டேன், யார சொல்லல, நான் இந்த அபு சுஃபியான கூட்டிட்டு வந்து நான் தான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், வேற எதுவும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனேயே அங்க அது அவர் கேட்டார், அது உள்ள அல்லாவுடைய எதிரியா அப்படித்தான் கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாவுடைய எதிரி அபு சுஃபியான கேக்குறாங்க. அப்படி வந்த உடனேயே கிட்ட வந்தாச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, யார சொல்லலாம், அபு சுஃபியா வந்துட்டாரு, வாழ வெட்டுறதுக்கு என்ன, வாழ வெட்டுறதுக்கு என்ன அனுமதி தாங்கன்றாங்க ரசூலுல்லாஹிட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் தான் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறாங்க, இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவரை வெட்டணும், திருப்பி திருப்பி சந்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கோபம் வந்துச்சு. கோபத்துல மகளியா உமர், உமரே கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அமைதியா பேசுங்க, என்கிட்ட ஒரு வசனம் சொல்றாரு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு உமர் நாம சொல்ற பதில பாருங்க, உமருடைய இயல்பா என்று நினைக்கிறவங்க அழகான ஒரு பதில், ஃபவல்லாஹி லவ் கான மின் ரிஜாலி பனி அதீபுன் கவ் மா குல்த மித்ல ஹாதா, உங்களோட கோத்திரம் பனு கபீபின் அதியிடு உள்ளவராக இவர் இருந்தா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க, உங்களோட கோத்திரத்து ஆளா இருந்தா வெட்டணும் வெட்டணும் நிக்க மாட்டீங்க என்று சொன்ன உடனேயே மகளனியா அப்பாஸ், அப்பாஸே பொறுமையா அமைதியா பேசுங்க, உமர் அவர் சொல்றாங்க, இஸ்லாமுக்கு காண ஹப்ப இளைய மின் இஸ்லாமில் ஹத்தாப், எனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அவருடைய இஸ்லாத்தை விட நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதான் எனக்கு விருப்பமாக இருந்தது. காரணம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை நபி அவர்கள் கூடுதலாக விரும்பி இருந்தார்கள். நான் கோத்திர வெறியோட பேசல, இன்னொரு அழகான வசனம் தெரியுமா, எனது தந்தை இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் கூட அவர் இஸ்லாத்துக்கு வருவதை விட அப்பாஸே நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவது எனக்கு மிகவும் விருப்பமானது. காரணம், நபி அவர்கள் நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை மிகவும் நேசித்தார்கள். நான் கோத்திர வெறியோடு பேசவில்லை. அழகான வார்த்தை, நீதியான நேர்மையான வார்த்தையோடு சொல்ற அப்பாஸே மௌனமாயிட்டான். அப்பாஸ் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். இஸ்லாத்தின் விருப்பத்தின் பேரில் தான் நான் பேசுகிறேன், அல்லாஹ்வுடைய நேசத்தின் பேரில் தான் நான் பேசுகிறேன் என்றதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரத்தோடு அவர் சொன்னாலும் அமைதியான முறையில் சொல்றாரு. அவர் உமரே அமைதியா பேசுகின்ற அப்பாஸே பொறுமையா கேளுங்கன்னு சொல்றாரு. சொல்லி போட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. சகோதரர்களே, தக்கன் ரசூலா சொல்றாங்க, உமரே அப்பாஸே கூட்டிட்டு போங்க, அபு சுஃபியான உங்களோட டென்ட்டுக்குள்ள வைங்க, காலையில விடிஞ்சா கூட்டிட்டு வாங்கன்றாங்க. விடிஞ்சு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கேக்குற அபு சுஃபியான பத்தி, வைஹக்கி அபா சுஃபியான், கேடு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், அலம் யனிலக அன் தஅலம அன்ன அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இன்னும் உங்களுக்கு வழங்கலையா, இன்னும் உங்களுக்கு வழங்கலையான கேக்குறாங்க. அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, அபு சுஃபியான் பதில பாருங்க, பி அபீ வந்த உம்மி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், மா அஹ்லமக், என்ன கருணை மிக்கவர் நீங்க, வா அக்ரமக், என்ன சங்கை உள்ளவர், வா அவ்சலக், எந்த அளவுக்கு உறவினர்களை சேர்ந்து நடப்பவர், لقد لننت الله كان مع الله اله غيره غيره لقد اغنى عني شيئا بعد நான் நினைக்கிறேன், அல்லாஹ் அல்லாஹ் ஒரு தெய்வம் இருந்தா இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருக்கும், இதுவரைக்கும் ஏதாவது எனக்கு ஹெல்ப்புகள் கிடைச்சிருக்கும், ஏதாவது பாதுகாப்பு நடந்திருக்கும், அப்படியே நடக்கலையே, ஆனா நான் அப்படித்தான் நினைக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, அபு சுஃபியான் சொல்லல, இஸ்லாத்தை ஏத்துக்கல. மறுபடியும் ரசூல வைஹக்கி அபா சுஃபியான், ஏ அபு சுஃபியானே, அலம் யனிலக அன் தஅலம அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்படியே சொல்றாரு, மா ஹலமக், எனது தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எவ்வளவு கருணை மிக்கவர், வா உசலக், எவ்வளவு உறவினர்களோடு சேர்ந்து நடப்பவர், வா அக்ரமக், எவ்வளவு கண்ணியமானவர் நீங்க, அம்மஹாரா ஃபைன்ன பின் நஃப்ஸி ஹத்தல் ஆன மின் ஹாஷியன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் தான் அப்படி சொல்றாரு அபு சுஃபியான். நான் குறைசிகள் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் புடிவாதம் புடிவாதம் தான், ஆனாலும் எல்லா இஸ்லாத்தை கொண்டு அங்க போட்டான், ஏன் அது அப்படியே எங்கேயும் வந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு புடிவாதமா இருப்பாங்க, அவ்வளவுக்கு புடிவாதமாக இருப்பாங்க.